back to Amma's Food Cabin. இன்னைக்கு நம்ம ஒரு unboxing video தான் வந்துட்டு பார்க்க போறோம். First வந்து பாத்தீங்கன்னா air dry clay. Kids க்கு வந்து lockdown period ல video games, phone games னு சொல்லி addict ஆகாம இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரியான activity boxes வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டா விளையாடுவாங்க. இதில் நிறைய இந்த மாதிரி activity boxes இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ட்ரை கிளே. இது வந்து நிறைய கலர் வந்து கிளே கொடுத்துருக்காங்க. இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கூட மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஆட் ட்ரை கிளேனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து யூஷுவல் கிளே மாதிரி இருக்காது. நீங்கள் ரொம்ப நேரம் வெளியில் வச்சிட்டிங்கன்னா அதுவே வந்து ட்ரை ஆயிரும். அது நீங்கள் வந்து டாய்ஸாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், என்ன ஷேப் வேணாலும் செஞ்சு. அப்படி ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் டைட் கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. செஞ்சோடனே அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். மறுபடியும் அதை என்ன ஷேப்புக்கு வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வெளியில் வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ட்ரை ஆகி அதே ஷேப்பில் தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஷேப் எதனா செஞ்சுக்கிறதுக்காண்டி. செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. வந்து பால் மாதிரி செஞ்சு அது இந்த கவரில் வந்து போட்டு வச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோப் மேக்கிங் ஆக்டிவிட்டி. இது வந்து 8+ இயர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அதுவே வந்து போட்டிருக்கு அதுலேயே. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரே மாதிரி மோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சு கிட்ஸே வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்காண்டி கிஃப்ட் ரேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்மேட் சோப் அப்படின்னு போட்ட ஒரு லேபிள்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரேப் பண்ணுறதுக்கு அழகாக வந்து ஒரு சில்வர் கலர் வயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இது பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் வாங்குவோம்ல அதிலலாம் இருக்கும். இங்கே பாருங்கள் ஹேண்ட்மேட் சோப்புன்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கு. இதில் ஹேங் பண்ணுறதுக்கான லேபிள்ஸ் இது. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இதுக்கும் வந்து மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சோப் செஞ்சுட்டு அதில் வந்து மேலே நீங்கள் என்ன இது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து கிளிட்டர்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் டை. என்ன கலரில் வேணால் என்ன ஃப்ளேவரில் வேணால் நீங்கள் சோப் செஞ்சுக்கலாம் கிட்ஸுக்கு. ரெட் கலர், ஆரஞ்ச் கலர் டைஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சோப் பேஸு. இதை வச்சு தான் நம்ம வந்து சோப் செய்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஜுவல்லரி மேக்கிங். அவங்களே வந்து ஜுவல்லரி வந்து எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருப்பாங்க. இந்த லூப்பில் தான் வந்துட்டு நம்ம ரப்பர் பேண்ட்ஸை மாட்டி செய்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 3 ரோ இருக்கும். அதில் மேனுவலில் போட்டிருக்க மாதிரி என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மேனுவலில் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து பிரேஸ்லெட்லேருந்து செயின்லேருந்து வாட்ச் மேக்கிங் வரைக்கும் எல்லாமே இதில் வந்து பண்ணிக்கலாம். கலர் கலர் ரப்பர் பேண்ட்ஸாக வந்து இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. வார்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதோட வார் வந்து நம்ம செஞ்சு போட்டுக்கணும். அடுத்து வந்து பெண்டன்ட் கொடுத்துருப்பாங்க, எஸ் ஹூக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இயர்ரிங்க்கு வந்து அந்த ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேலே மாற்றுறதுக்கு. இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரப்பர் பேண்டை.
எவ்வளோ அழகான ஜுவல்லரிஸ்லாம் வந்து கிட்ஸே மேக் பண்ணலாம். இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம பிரேஸ்லெட்லாம் வந்து செய்யலாம். செஞ்சு என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் செய்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பூக்கை வச்சு அந்த மேனூரில் போட்டுருக்க மாதிரி படித்து பார்த்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் மேக்கிங்கில் வந்து சோப்பை செஞ்சு ரெட் கலர் ஃப்ளேவர் வந்து செஞ்சு சோப் மோல்டில் ஊற்றி வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸ்மெல்லும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைம் க்ளே. இது தொடுறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து கிளிட்டர்ஸ் எல்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு விளையாடிட்டே இருப்பாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இது வாங்கி கொடுத்துறாதீங்க, அவங்க தெரியாமல் வாய்க்குள்ள வந்து போட்டுருவாங்க. ஸோ இதை விளையாட தெரிஞ்சவங்களுக்கு இது வாங்கி கொடுங்க. வந்து என்ன ஷேப் வேணாலும் மாறும், கையில் வச்சு விளையாடிட்டுருக்கலாம். தொடுறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்து இதை வச்சு விளையாடிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட அன்பாக்சிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மம்மாஸ் ஃபுட் கேபினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.